என் பேர் ராஜ்குமார். இவர் பேர் லோகநாதன். ரெண்டு பேரும் சாய் ஹோம்ஸ்ன்ட்டு 2007 ஆரம்பித்தோம். நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்தோம், ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸு. சாய்பாபா பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஏதோ தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்கிறோம் அவரை பற்றி. 2007 முன்னாடி எங்களுக்கு வந்து சாய்பாபா பற்றி ஒன்றுமே தெரியாது. எங்களுக்கு 2007 வந்து எங்களை வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஷீர்டி கூப்பிட்டு போகிறாரு. முதல்ல கூப்பிட்டு போகிறாருங்களே ஷீர்டியில் தான் முதல் சாய்பாபா இப்போ பார்க்குறோம். அன்றைக்கி போகிற நாள் வந்து சாய்பாபாவுடைய சமாதி நாள், ரொம்ப விசேஷமான நாள். அன்றைக்கி முதல் சாய்பாபா பார்க்கறது ரொம்ப விசேஷமான நாள். அங்கே சாய்பாபா கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே சென்னை வந்து சாய் ஹோம்ஸ்னு ஆரம்பித்தோம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்தோம், ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸ் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல நிலைமையாக நல்ல லெவலில் வச்சுருக்கார் சாய்பாபா எங்களை. எந்த வித குறையும் இல்லை. ரெண்டு பேருமே வரும், ஒரு ஒரு வேலைக்கிழமை வரும் வந்து சாய்பாபா தரிசனம் பண்ணிட்டு தான் போகிறோம். ஆனால் வார வாரம் மேக்ஸிமம் வர ட்ரை பண்ணுவோம். நாங்கள் வந்துடுவோம், நாங்கள் எப்படி இருந்தாலும் வேலைக்கிழமை வந்துடுவோம். மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். உள்ளே வந்துட்டாலே அவ்வளோதான், பாபா கோயிலில் உள்ளே வந்துட்டாலே ரொம்ப நிம்மதியாக இருக்கும் மனசு. அதுக்கப்புறம் வருடம் வந்து ஷிரடிக்கு நாங்கள் செல்வோம். ஷிரடிக்கு போயிட்டு நாங்கள் சாய்பாபா சாமியை பார்த்து வேண்டிட்டு வந்துட்டோம்னா கம்பல்சரி அந்த வருஷத்தில் அது நிறைவேறிடும். அது ஒரு பெருமை இருக்குது எங்களுக்கு. அடுத்த வருஷம் போகும்போது அதை நிறைவேறிடுச்சுன்ட்டு ஒரு நன்றி கடனுக்கு செலுத்துவோம். எவ்ரி இயர் வந்து நாங்கள் சாய்பாபா போய் ஷிரடியில் போய் வருடம் வருஷம் வருஷம் ஷிரடி போயிட்டு வந்துடுவோம். நாங்கள் ஜனவரி மாதம் போயிட்டு வந்துடுவோம், ஷிரடி போயிட்டு வருவோம். அதிக நம்பிக்கை வச்சவர்களுக்கு அவர் எப்பயுமே வந்து வீண் போக விடமாட்டார். அவர் வந்து அதை தத்து எடுத்து அவர் அந்த அளவுக்கு கேர் நம்ம எப்படி கேர் பண்ணுறோமோ அதே மாதிரி கடவுள் வந்து நேரில் பார்த்தது கிடையாது. அவருடைய உருவத்தை நம்ம வந்து கண்ணெதிரே இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டு இருக்கார். மனசுலேயே இருப்பார் சாய்பாபா. நம்பிக்கை வச்சவங்களுக்கு கண்டிப்பாக அது நம்பிக்கையோட எல்லாத்தையும் செய்வார். நான் பேரே வந்து சாய்பாபா பேர் தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நானே இவரை வந்து டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங் படித்தோம். கட்டிட வேலையில் கான்ட்ராக்ட் ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சாய்பாபாவுடைய டிஓடிஸ் தான் எங்களுக்கு வந்து கூப்பிட்டு இந்த வேலை ஒன்று கொடுத்தாரு. அது பேர் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் ஒர்க். அது ஃப்ளாட் கட்டி அதில் அவங்களுக்கு பாதி எங்களுக்கு பாதி கொடுக்குற மாதிரி அது ஃபஸ்ட்டு சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த சாய்பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் தான் கிடைச்சிது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் மேன்மேலே நல்லா எங்களுடைய கடமையை கரெக்டாக செஞ்சு சாய்பாபாவுடைய சாமி பேலை பக்தி வச்சு கரெக்டாக செஞ்சுட்ருக்கோம். இன்றைய வரைக்கும் நாங்கள் நல்ல நிலைமையில் இருக்கோம். நிறைய 4-5 ப்ராஜெக்ட்டு கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் சாய்பாபா ஷிரடியிலேருந்து டைரெக்டாக வந்து அந்தோடைய அஸ்தியை அந்தோடைய நெருப்பு வந்து அக்னியை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நிறுவிச்சாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே சாய்பாபா சாமி இங்கே உருவாயிடுச்சு. ஃபஸ்ட்டு சென்னையில் தமிழ்நாட்டில் உருவான இடம் இந்த மயிலாப்பூர் மட்டும்தான். அந்த அக்னி வந்து இன்னைய வரைக்கும் வெளிச்சத்தில் தான் இருக்குது. அது வந்து உண்மையாக நாங்கள் நம்புகிறோம். ஷிரடியிலேருந்து டைரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க அந்த அக்னியை. ஷிரடியில் இந்த பார்க்குற தரிசனம் வந்து கண்டிப்பாக இங்கே மயிலாப்பூரில் நாங்கள் மயிலாப்பூர் சாய்பாபாவோட நாங்கள் பார்க்குறோம். சென்னை அதனால தான் வேறு எங்கேயும் போனாலும் அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு உணர முடியாது. சாய்பாபா கோயில் இங்கே மயிலாப்பூரில் வந்து தான் நான் கண்டிப்பாக உணர்றோம். அதனுடைய மயிலாப்பூரில் தான் உண்மையான வைப்ரேஷன் இருக்குது. அதை நாங்கள் மனப்பூர்வமாக நம்புகிறோம். எங்களை எப்படியாவது சாய்பாபா நாங்கள் நம்பிக்கை அவர் மேலே வச்சுருக்கோம். அவர் வந்து எங்களை எப்படியாவது வியாழக்கிழமை இங்கே வரத்துக்கு எங்களுக்கு சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணி கொடுத்துருவார். அதுவும் அவருடைய ஆசீர்வாதத்தில் தான் அது நாங்கள் வந்து செய்கிறோம். அதை வந்து கண்டிப்பாக இங்கே வந்து தான் நாங்கள் வணங்குவோம். வேறு எந்த சாய்பாபா கோயிலுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. ஆனால் மயிலாப்பூருக்கு நாங்கள் வந்துடுவோம் கரெக்டாக.